நாம் வடித்த கண்ணீர் நாம் சிந்தின வேர்வை நாம் பட்ட பிரயாசங்கள் ஒன்றும் அவர் மறந்து போவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல அவைகள் அத்தனையும் அவர் தனது கணக்கில் எழுதி வைத்திருக்கிறார் கையெழுத்தி சத்தமாலையில் சொல்லுங்க மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இதற்கு நான் கடனாளி இதற்கு நான் என்னது அந்த சுவிசேஷத்தின் வழியா அவர் ஒளிமயமானவரை காட்ட நான் கடனாளி இதை ஆழமாய் பேசினார்களே அடுத்தது போகும் ஐந்து மகிமையின் அறிவாகிய ஒளி ஐந்து என்ன சொல்லுங்க மகிமை இந்த உலகத்துல வேற எதை அறிந்தாலும் இயேசுவை அறிகிறது போல உள்ள ஒளிமயமான அறிவு வேற எந்த அறிவும் கிடையவே கிடையாது அதிக ஞானியாய்த்தான் இருக்கிறார்கள் அதிக அறிவுள்ளவர்களாக சொல்லுகிறேன் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய அறிவு இருட்டானது நம்முடைய அறிவோ ஒளிமயம் கையொழுத்தி சத்தமாலையில் சொல்லுங்க இயேசுவை அறிய அறிய நானும் 38 வருஷமா இயேசுவை படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நேற்று பார்த்தவரை நான் வித்தியாசமா பாக்குறேன் என் மனைவி 31 வருஷமா என் கிட்ட இருக்கா பார்த்தவரையே தான் பார்க்க நானும் என் மனைவி பார்த்த மூக்கையை தான் பார்க்க பார்த்த இஞ்சியை தான் பார்க்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இஞ்சி தின போற மாதிரி பார்க்க பார்த்தே தான் பார்த்து ஆனா ஏசுநாதர் ஒவ்வொரு வினாடி பார்த்தாலும் அவர் நமக்கு புதிதான மகிழ்ச்சி தருகிறவராக தோன்றுது சத்தமா இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அறிவு கையொழுத்தி சொல்லுவோம் சத்தமா இன்னொரு அல்ல இல்லையா ஊழியக்காரர்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த அறிவு கையொழுத்தி சொல்லுவோம் புதுசு புதுசா புதுசு புதுசா இப்ப நான் பிரசவம் பண்ணல எனக்கு இது புதுசு இப்ப சாயந்திரம் பாஸ்டரையா பேச போறாங்கல்ல அசல் எனக்கு புதுசா தெரியும் மகிமையின் அறிவாகிய ஒளி அல்லேலூயா விசுவாசியானாலும் ஊழிய கண்ணாலும் பைபிளை ஓயாம படிங்க அல்லேலூயா பைபிள் படிக்க 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 நம்முடைய மூளையில என்ன வரும் ஒளி வரும் அல்லேலூயா மகிமையின் அறிவாகிய ஒளி அதுக்கப்புறம் ஆறு ஒருவரும் சேரக்கூடாத ஒளி அது கர்த்தர்கிட்ட ஒருவரும் சேர முடியாது பரிசுத்தாவியாரிட்ட ஒருவரும் சேர முடியாது சபை மகிமையான சபை அதுக்குள்ள சேர முடியாது நம்மள கூட சில இடத்துல சேர முடியாது உதாரணம் கேட்டா எங்க வீட்டுல நான் உட்கார்ந்து ஜோமிட்டே இருப்பேன் காலையில 8 மணிக்கு உட்காருவேன் சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் அறையில ஜோம் பண்ணிட்டு குளிச்சு போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா கம்பீரமா அறையை விட்டு வெளியே வருவேன் ஜப அறையை விட்டு கம்பீரமா வெளியே வரும்போது சிலர் என்னை சந்திக்க ஆயத்தமா இருப்பாங்க அவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு காத்து வாங்க வெளியே போயிட்டு ராத்திரி 8 மணிக்கு வரும் அப்போ இந்த பகல் நேரத்துல ஒரு 4 தடவை 5 தடவையாவது எங்க வீட்டம்மா காஃபியோ தண்ணியோ கொண்டு வந்து கொடுப்பாங்க குடிப்பேன் அன்னைக்கு ஒரு நாள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த அம்மா வரவே இல்லை வரவே இல்லை நான் ஏன் வரலன்னு கேட்டேன் வரவே இல்லை ஜெபம் முடிஞ்சு விட்டுட்டு வெளியே வந்தேன் அறைய விட்டு வெளியே வந்தேன் எங்க வீட்டம்மா இன்னைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ ஒண்ணுமே கொண்டு வரல என்ன விஷயம்னு கேட்டேன் மற்ற நாள்ல 4 தடவை வந்தேன் இன்னைக்கு 6 தடவை வந்தேன் உங்களை பார்த்தா தட்டி தண்ணி கொடுக்குறாப்புல இல்லை கத்தரோடு அவளை இணைஞ்சிருந்தீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் என்ன செய்யல விரும்பல இது 20 வருஷத்துக்கு முன்னால சாட்சி இல்லை 30 வருஷத்துக்கு முன்னால சாட்சி இல்லை போன வருஷத்தில் நடந்த சாட்சி நாம் கர்த்தரோடு சரியா இருந்தால் நாம் கட்டின மனைவி கூட நம்மை சேர முடியாது அல்லேலூயா நம் புருஷன் கூட சேர முடியாது நம்முடைய பிள்ளைகள் கூட சேர முடியாது விசுவாசிகள் கூட தூரத்தில் இருப்பார் நெருங்க முடியாது ஏன் ஒருவரும் சேரக்கூடாது ஒளிக்குள்ளே நாம் அந்தரங்கத்திலே வாசம் பண்ணுகிறார்கள் கையை வைத்து சத்தமா சொல்லுங்க இந்த வருஷம் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அபவுட் பாஸ்டர் ஜோசப் ஜெர்மனி கடந்த 6 ஆண்டுகள் இல்லை 7 ஆண்டுகள் இல்லாத ஒரு புதிய அனுபவம் நான் வருகிற போது அவர் உபவாசத்தில் இருந்தார் நான் உபவாசம் எடுத்தவர்களை அதிகமாய் மதிப்பேன் என்று அவருக்கு தெரியாது அல்லேலூயா நான் வருகிற போது அவர் உபவாசத்தில் இருப்பார் எனக்கு ரொம்ப இஷ்டம் உபவாசத்தில் இருக்கிறவர்கள் ஜபத்தில் இருக்கிறவர்கள் வேதவாசிப்பில் இருக்கிறவர்கள் போதிக்கிறவர்கள் புத்தி சொல்கிறது இருக்கிறவர்கள் சாட்சி சொல்கிறவர்களே பாவில் நிரம்புகிறதுலே பிரசங்கிக்கிறதுலே எப்போதும் ஆயத்தமாயிருக்கிறவர்களை ஒருவரும் நெருங்க முடியாது என்ன செய்ய முடியாது
சொல்லுங்கடா ஒருவர் நடந்து இல்ல நான் பாருங்க கோயில்ல ஜோமனுக்கிட்டே இருந்தேன் அவ வந்து பாஸ்டர் காபி குடிக்க வாங்க நான் போனேன் பாருங்க ஒரு சிரிப்பு தானே சிரிச்சா என்ன ரொம்ப சிரிக்கிறே அக்கினிக்கு முன்னாலே பாவம் வர முடியாது ஒளிக்குள்ளே இருள் வர முடியாது ஐயோ ஜல்லாம ஒளிக்குள்ள இருள் வர சிலர் அடிக்கடி அந்தரங்க பாவம் அந்தரங்க பாவம் அந்தரங்க பாவம் பைபிள்ல அந்தரங்க பாவம்னு சொல்லியிருக்கு பட் அது மனுஷனுக்கு தான் அந்தரங்கம் ஆனால் நமக்கு ஒளியா இருக்கிறவருக்கு நம்முடைய பாவம் அந்தரங்கம் அல்ல அது வெளியரங்கம் அந்தரங்கம் பாவம்னு சொல்றத இன்னையோட நிறுத்து அந்தரங்கம்னு சொல்லிட்டு இன்னும் போகல கொஞ்சம் அந்தரங்கத்துல போலாம்னு நாளா இதுவரைக்கும் அந்தரங்க பாவத்தை பேசினதே இல்லை ஒரு பிரசம் ஒரு பிரசிங்க குத்தப்படுத்தல மனுஷங்க ஓங்காரம் அடிக்க அழித்து சொல்லும் போதே நான் நினைச்சேன் என்னமோ சக்தி இருக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப பழைய இருக்குமோ அது ரொம்ப ஸ்பீடா வாயில வரும் வணங்கலையோ வணங்காத சிங்கப்பூருக்கு மட்டும் வணங்க மலேசியாவுக்கு வணங்க ஒரு அல்லியே சொல்ல மாட்டேல இதுக்கு போட்டே நான் இல்லையே சொல்ல இதுக்கு போட்டு என்ன தேவை லலுவியா இஸ்ரவேலின் ஒளியானவர் திருச்சபையின் ஒளியானவர் ஊழியனின் ஒளியானவர் விசுவாசிகளின் ஒளியானவர் ஒருவரும் சேரக்கூடாதவர் ஒருவரும் சத்தமா சொல்லுங்க ஒருவரும் சேரக்கூடாது கை வைத்தாலே சொல்ல பாப்போம் அந்தரங்க பாவம் எங்கிட்டு குடி முளைச்சுக்கிட்டு வரும் அந்தரங்க பாவம் எங்கிட்டு குடி முளைச்சிட்டு வரும் அதை நாலு பேர் சொல்ல அதை கன்ஃபார்ம் பண்ண உடனே இவன் சாயந்தரம் 7 மணிக்கு ஆரம்பிச்சவன் காலைல 5 மணி வரைக்கும் இவனுக்கு டேன் 10 மணி வரைக்கும் தான் போட்டிருக்கோம் புடின்னு சொல்லிட்டான்ல 10 மணிக்கு போய் படுக்க வேண்டியவன் 2 மணி வரைக்கும் சுத்த வேண்டியவனோட இவனும் சுத்துவான் 2 மணி ஒரு சுத்தா 5 மணி வரைக்கும் சுத்த வேண்டியவன் எல்லாம் சாந்திக்குவான் அங்க படுத்த உடனே அவன் பார்க்கணும்னு ஆசை அங்க போய் படுத்த உடனே அதை பார்க்கணும்னு ஆசை அப்ப அதை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறவனும் அதே பாவவெறி உள்ளவன் அதே பாவவெறி உள்ளவன் ஏசுநாதர் சொன்னார் உங்களில் குறை இல்லாதவன் இவள் மேல் கல்லு இவ என்ன வெறியோ அது போலதான் கல்லெடுத்தவன் போற வெறி உள்ளவன் ஒருவனும் கல்லறியில போயிட்டான் அவன் நம்மளை விட உணர்வு உள்ளவன் நம்மன்னா எல்லாத்தையும் மடிக்கிட்டு தளத்துக்கு எரிஞ்சிடுமே நீங்க சாதாரண இருக்கலாம் மடிக்கிறீங்களா ஒண்ணு எல்லாத்தையும் பண்ணிட்டு பிரச்சனைக்குரியவளா இருந்தார் எங்கேசு ஒளிமயமானவன் பிரச்சனை என் கர்த்தருக்கு ரகசியமானதல்ல கைய வைத்தாலே சொல்லுங்க பிரச்சனை என் கர்த்தருக்கு எப்படிப்பட்டதல்ல சொல்லுங்க ரகசியமானதல்ல என் ஆண்டவருக்கு ஒன்றும் ரகசியம் இல்லை எனக்கும் உனக்கும் ரகசியமா இருக்கலாம் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் ரகசியமா இருக்கலாம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரகசியமா இருக்கலாம் மேல வீட்டுக்கும் கீழ வீட்டுக்கும் ரகசியமா இருக்கலாம்
ஆனா கர்த்தருக்கு உலகத்தில் நடக்கிற ஒன்றும் ரகசியமானதல்ல, அவர் ஒளிமயமானவர். எல்லாம் சந்தோஷமா, எல்லாம் சந்தோஷமா கேட்டுக்கு. ஒருவரும் சேரக்கூடாத ஒளி, அந்த அந்த ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில போய் வாசம் பண்ணின உடனே சொல்றான், இதுவரைக்கும் தன்னை அப்போஸ்தலன் என்று சொன்னவன், இதுவரைக்கும் நான் பெரிய ஊழியக்காரன் சொன்னவன், இதுவரைக்கும் நான் அந்தியோகியாவிலே பெரிய சுவிசேஷம் சொன்னவன், கடைசியில் சொல்லான், நான் பாவிகளில் எல்லாம் ஐயா பாவி ஐயா, ஏது எவ்வளவு பெரிய மனுஷன், பண்ணவா எவ்வளவு பெரிய மனுஷன், தீமத்தை எவ்வளவு பெரிய, அப்போஸ்தலர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய மனுஷன், இப்பதான் பரிசுத்தவான்கள் கண்ணுக்கு என்ன பேசாம இருக்கிய, இப்பதான் பரிசுத்தவான்களை கண்ணுக்கு சொல்லுகிறேன். நானும் இத்தனை வருஷம் ஆச்சு, 38 வருஷம் ஆச்சு, ஒரு ஊழியனை கூட குற்றப்படுத்த மாட்டேன். குற்றப்படுத்தினா பாஸ்டர் ஆதாந்தரையை குற்றப்படுத்துறேன்னு சொன்னா, அந்த பாஸ்டர் ஆதாந்தரத்தை நேரில் என்ன வார்த்தை சொல்ல முடியுமோ அந்த வார்த்தையை தான் பாஸ்டர் ஜான்சன் சொல்றேன். அல்லேலூயா. பாஸ்டர் ஜான்சன் நேரில் என்ன வார்த்தை சொல்ல முடியுமோ அதைத்தான் பாஸ்டர் ஆதாந்தரத்தை சொல்லுவேன். பட் நேரில் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில இன்னொரு ஆள் இடத்துல இன்னொரு ஆளை பற்றி சொன்னதே இல்லை. அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய கண்மணிகளாக இருக்கிறார்கள். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அந்த அறிவு பவுலுக்கு வந்தவுடனே அவன் தன்னை பார்க்கிலும் திருச்சபையையும் ஊழியர்களையும் மேலான பரிசுத்தவான் என்று காண்கிறான். கையோய் தள்ளி சொல்லுங்கப்போ. சிலருக்கு எந்த போஸ்டர் சொல்றாங்க, நாங்கள் தான் பரிசுத்தவான்கள், எங்கள் ஆராதனைக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள், எங்கள் ஆராதனைக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள், அதற்கு பின்பு நீங்கள் அந்த பெந்தகோஸ்த சபைக்கு போக மாட்டீர்கள், இங்குதான் வருவீர்கள், ஒரு முறை வாருங்கள். நான் சொல்லுவேன், ஒரு முறையாவது அவர் மூக்கு சிந்தறத பார்த்துட்டாங்க, ஒரு முறையாவது, ஒரு முறையாவது பார்த்துட்டு பழங்குற்ற அப்படி ஒரு ஊழியர் இருக்கார், ஒரு முறையாவது எங்களுடைய சபைக்கு வந்து பாருங்கள், நாங்கள் அந்த பாசை சொல்லவே மாட்டோம். ஏன்னா அங்கேயும் ஏசிருக்கார், இங்கேயும் ஏசிருக்கார். இந்த மந்தையில் அல்லாத வேறு ஆடுகள் நமக்கு உண்டு. கையெழுதி சத்தமா இல்லை, சத்தமா இல்லையே சொல்லுங்க. நான் பொதுவாக பாளையங்கோட்டையில என் சபை வளர்றதை விட மற்ற சபையுடைய வளர்ச்சியை முக்கியமாக கருதுகிறேன். சாதாந்திரை அவர்கள் கோயில்பட்டியில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை வளர்கிறதை பார்க்கலாம், மற்ற சபைகள் வளர்கிறதை அவர்கள் நேரடியாய் போய் உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். நேரடியாய் போய் உற்சாகப்படுத்தி வந்தாலும் அவர்கள் வளராவிட்டால் அது பாஸ்டர் ஆதாந்தரை அவர்களுடைய தப்பல்ல. அல்லேலூயா. எங்களுடைய நல்ல இருதயம் என்ன, நாங்களும் வளரணும், சிக்கிக்கொள்கிற எல்லோரும் வளரணும். கையை வச்சாலே சொல்லுங்க, ஆடு திருடக்கூடாது. ஏற்கனவே அந்த சபையில ரட்சிக்கப்பட்டு ஞானம் எடுத்து ஒரு முறை இங்க வாங்க, என்னத்துக்கு என்னத்துக்கு ஒரு முறை வாங்க, மூஞ்சி மோர கட்டை பார்க்கவா, ஒரு முறை வாங்க, ஒரு முறை வாங்க, ஒரு முறை, ஒரு ஒன்லி ஒன் டைம் கன் கம் அண்ட் சீ, என்னத்த பார்க்க, கெட்ட வார்த்தை இன்னையோட நிறுத்தி சரிதானா பொய்யா? இப்ப நீங்க எல்லாரும் எழுப்பி அடிச்சிடப்பட்டோம். சிங்கப்பூரில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரையும் பரிசுத்தவான்களாக யார் காண்கிறார்களோ அவருடைய கண்களை தேவன் தெளிவாக்கி இருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமா கைதட்டு, சந்தோஷமா கைதட்டு, சந்தோஷமா. அதோ சிங்கப்பூர் காணல, ஒரு சைனீஸ் பாஸ்டர் இருக்காரா, அதோ காணல மலேசியன் பாஸ்டர் இருக்காரா, அதே ஒரு காணல இந்தியன் பாஸ்டர் இருக்காரா, அதே ஒரு காணல சிங்கப்பூர் பாஸ்டர் இருக்காரா, அதே ஒரு காணல அமெரிக்கன் பாஸ்டர் இருக்காரா, நீ என்ன செய்யணும், அவர்கள் எல்லாரும் நீ ஒளியினிடத்தில் வந்தது போல அவர்களும் ஒளியினிடத்தில் வந்தவர்கள் என்று விசுவாசிக்க வேண்டும். கையை வச்சாலே சொல்லுங்க, இந்த பட்டணத்துல, இந்த சிட்டியில், இந்த கண்ட்ரியில் இருக்கின்ற தேவ மக்கள் எல்லாரும் ஓடிக்கூடிய
ஆறில் உனக்கு என்றைக்கு வருதோ அப்பொழுதுதான் உன்னில் இருக்கிற இருள் நீங்கி முழுமைமாய் ஒளி வருவாய். முழுமைமாய் ஒளி வருவாய். ஹல்லேலூயா. முழுமைமாய் நான் இப்பொழுது உலகத்தின் பல பகுதிகளிலே போய் லேவியர்கள் ஊழியர்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஏழை ஊழியர்கள் வேஸ்ட் கிழிஞ்சி சட்டை கிழிஞ்சி வர்ற ஊழியர்களை வந்தால் உட்கார வச்சு டைனிங் டேபிளில் சாப்பாடு கொடுத்து அஞ்சு சட்டை எடுத்து கொடுத்து அஞ்சு வேஸ்ட் எடுத்து கொடுத்து நாலு பனீர் எடுத்து கொடுத்து நாலு சேர் எடுத்து கொடுத்து காணிக்கையை ஐம்பதோ நூறோ ஐநூறோ தூக்கி கொடுத்து முழங்கால் கூட வச்சு தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணி ரெண்டு கன்னத்தில் முத்தம் போட்டு அவர்கள் சொல்கிற வார்த்தை தெரியுமா? இயேசு என்னை ஒளியில் வைத்திருப்பது போல உங்களை தேவன் ஒளியில் வைத்திருக்கிறார். என்னை தேவன் ஒளியிலே வைத்திருப்பது போல உங்களையும் தேவன் ஒளியிலே வைத்திருக்கிறார். ஒளியிலே பங்குள்ளவர்கள் நீங்கள், ஒளியிலே புத்திர சுவிகாரம் உடையவர்கள் நீங்கள், ஒளியை அனுபவிக்கும் தகுதி உள்ளவர்கள் நீங்கள். நான் கொடுக்க உரிமை உள்ளவன், நீங்கள் வாங்க உரிமை உள்ளவர்கள். மறு காலம் வரும்போது நீங்கள் கொடுக்க உரிமை உள்ளவர்கள், நாங்கள் வாங்க கடமைப்பட்டவர்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களை பார்க்க வேண்டும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களை பார்க்க ரொம்ப கஷ்டம் அல்ல இல்லையா? ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களை பார்க்க சீக்கிரம் முடியாது தங்க. மனம் போலெல்லாம் போயிட்டு ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களை பார்த்து உன்னால கன்ஃபார்ம் பண்ண முடியாது தங்கம். அவ்வளவு சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆழமான அனுபவத்துக்குள் போனதுனால சொல்லுகிறேன். ஒரு எதிரே வருகிறார் என்று சொன்னார். இஸ்ரவேலுக்கு தேவன் எப்படி இருக்கிறார் சுத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேலுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? இஸ்ரவேலுக்கு தேவன் எப்படிப்பட்டவர்? பவுல் அந்த ஒளியிலே சந்திக்கப்பட்ட பின்பு அவன் என்ன சொன்னான்? ஒரு ஒளி, பின்பு பேரொளி, மூன்று அதிகமான ஒளி, நாலு மகிமையின் சுவிசேஷமாகிய ஒளி, அஞ்சு மகிமையின் அறிவாகிய ஒளி, ஆறு ஒருவரும் சேரக்கூடாத ஒளி, ஏழு ஒளியிலுள்ள எல்லாரும். இந்த ஒளியிலே கடிகூற விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்பவில்லை. இந்த வசனத்தினாலே ஒளியை தரிசித்தவர்கள், இந்த வசனத்தினாலே ஒளியை கண்டவர்கள், இந்த வசனத்தினாலே ஆவியாத்மத்தை ஒளிக்குள் ஆக்கி என்ஜாய் பண்ணி கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேரும் இப்பொழுது பரிசுத்தாவிக்குள் நிரம்பி அந்த ஒளியிலே கழிபுறங்கள் பார்க்கும். எல்லார் கரங்களையும் தட்டி அல்லேலூயா.